தமிழ் ஸ்டார் டாட் காம் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். என்னோட பேர் மணிகண்டன். நான் இந்த நரை எழுதும் சுயசரிதம் படத்துடைய டைரக்டரும் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோலும் நடிச்சிருக்கேன். இந்த இதுக்கு முன்னாடி நான் வந்து பீட்சா டூ த வில்லாம்புங்கிற படத்துக்கு வந்து டைலாக் ரைட்டரும் அந்த படத்தில் நான் கோ டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு சில படங்களுக்கு வசனமும் எழுதிட்டுருக்கேன். இந்த படம் வந்து இந்த படத்துடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் சசாங்க் வெண்ணலகண்டிங்கிறவர். அவர் வந்து தெலுங்குல மிஸ்டர் வெண்ணலகண்டிங்கிற டைலாக் ரைட்டர், பெரிய டைலாக் ரைட்டரோட சன்னு. அவர்கிட்ட நான் வந்து முதல் முதல்ல இந்த மாதிரி கதையை சொன்னேன். அவர் என்ன சொன்னார், ஆ பண்ணலாம்ப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாரு போல் அப்படின்னு. ஒரு நாலு நாள் கழித்து வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு. அப்போ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு என்கரேஜிங் ஃபேக்டராக இருந்தது. அண்டு அடுத்தது வந்து இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லணும். மியூசிக் டைரக்டர் வந்து மிஸ்டர் ரதன். ரதன் வந்து அந்தாள ராட்சசின்னு ஒரு பெரிய ஹிட் ஆல்பம் வந்து தெலுங்கில் கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் அங்கே ரொம்ப பிஸி, பட் ஹி வாஸ் கைண்ட் எனஃப் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பசங்களோட படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு இது பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து இந்த படத்துடைய பிஜிஎம் வந்து மிஸ்டர் பவனுங்கிறவர் பண்ணார். அவர் தான் வந்து வழக்கின் 18 9 கோ கம்போசர் ஃபார் பிஜிஎம். இந்த படத்துடைய டிஓபி மிஸ்டர் வசந்தகுமார். வசந்தகுமார் தான் வந்து ஆர்பி குருதேவ் சாரோட அசோசியேட். இந்த படத்துடைய மிக முக்கியமான ஒரு ஆள், த ரியல் ஹீரோ, இந்த படத்துடைய ஹீரோ மிஸ்டர் டெல்லி கணேசர். அவர்கிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டு நான் கதை சொல்ல போனேன். அப்போ அவர் சொல்லிட்டார், இல்லைப்பா ரொம்ப ரொம்ப பிஸி அப்படின்னாரு. ஸோ நான் எல்லார்ட்டையும் கேட்டேன், சார் பிஸியாக இருக்காங்க என்ன பண்ணலாம். எல்லோரும் என்ன சொன்னாங்க, பிஸியாக இருக்காருன்னா வேறு யாருனா போய்க்கலாம்னாங்க. எனக்கு சுத்தமாக அந்த ரோலில் அவர் தவிர்த்து வேறு யாரும் ஃபிட்டாவாங்கன்னு எனக்கு தோணலை. பிகாஸ் இட் வாஸ் எ டெய்லர் மேட் ஃபார் ஹிம். எனக்கு டெய்லர் மேட்னா எனக்கு அப்படி தோணுச்சு. நான் எனக்கு வேறு யாரும் மைண்டுக்கு வரல. நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் பேசி பார்த்தோம், அவர் இல்லை. அப்புறம் அவர்கிட்ட திருப்பி ஃபோன் பண்ணேன், சார் இல்லை நான் நீங்கள் எல்லாம் பண்ண மாட்டேன் என்னன்னா, சரி கதை சொல்லுங்கன்னு கதை சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்காக மற்ற டேட்ஸ் எல்லாம் இது பண்ணார். அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண டே 1 இருந்து அவரோட கோஆப்ரேஷன் வாஸ் வெரி ஃபெனாமினல். ஏன்னா இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் தான் முதல்ல வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. லொக்கேஷன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஆர் எல்ஸ் டைமுக்கு முடிக்க முடியாமல் போயிருக்கோம். ஸோ அப்போ மற்றவங்க கிட்ட பேசி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது, அந்த வேலைகள்லாம் வந்து எனக்கு அவ்வளோ சுமூகமாக எல்லா ஷூட்டிங் போகிறதுக்கு எல்லா வேலைகளும் செஞ்சார் அவர். அவருக்கு தான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் அவர் கூட நடிக்கும் போதும் சரி, நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட் நான் வீட்டில் ரிஹர்ஸ் பண்ணிட்டு தான் வர வேண்டிய நிலைமை இருந்தது. பட் அந்த ஹோலில் படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது, நான் எல்லாருக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.